வணக்கம் நண்பர்களே, இது நேசன் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் தமிழ் நேசன் நாகராஜ். இந்த காணொலியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றியும், அந்த திட்டத்தில் பயன்பெற எப்படி விண்ணப்பிக்கிறது, விண்ணப்பிச்சிருக்கவங்க அவங்களுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை எப்படி பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்துறது அப்படிங்கிற தகவலை முழுமையாக தமிழில் பார்ப்போம். கடைசி வரைக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகளுக்கான கலைஞர் காப்பீடு திட்டம் என்பது இந்த திட்டத்தினுடைய முதன்மை தொடக்கம். இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் அரசால் தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற பெயரில் பல்வேறு கூடுதல் பலன்களுடன் திருத்தி அமைக்கப்பட்ட திட்டமாக நடைமுறைக்கு வந்தது. இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசான திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய அரசால் ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இரண்டும் ஒருங்கிணைந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு அட்டையாக உருபெற்று இன்று மக்களுக்கு பயனளித்து வருகிறது. ஆகையால் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த திட்டம்தான் இந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக கட்டணமில்லாமல் வழங்குவதற்காக, அனைவரும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்டு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட 1027 சிகிச்சை முறைகளுக்கும், 154 தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் மற்றும் 38 அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைத்து வயதினருக்கும் பலன் தரும் வகையில் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை இந்த திட்டத்தின் மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டு ஒன்றுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபா வரை இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். கொரோனா சிகிச்சையும் இந்த காப்பீடு திட்டத்தின் வாயிலாக நாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தனியார் மருத்துவமனைகளில். இந்த திட்டத்தில் பயன்பெற ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக இருக்கணும். அப்படி குறைவாக இருக்கிறவங்க உங்கள் கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு படிவம் இருக்கும், அதை பூர்த்தி செஞ்சு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய குடும்ப அட்டை, அந்த படிவம் மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவ காப்பீடு திட்டம் முகவரை அணுகி இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும். மருத்துவ காப்பீடு திட்டம் யார் தொடங்கினது, எந்தெந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இந்த காப்பீடு திட்டத்தில் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை முழுசாக பார்த்தோம். அதோட இந்த திட்டத்தில் எப்படி இணையிறது, அதுக்கான சான்றிதழ்கள் என்னென்ன, என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறதையும், எங்கே போய் அணுகணும், எங்கே பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். புதுசாக பதிவு செஞ்சவங்க அவங்களுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை எப்படி பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும், ஏற்கனவே கலைஞர் காப்பீடு அட்டை வச்சுருக்கிறவங்க தங்களுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை எப்படி 5 லட்சம் ரூபா கார்டாக புதுப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். வாங்க உங்கள் மொபைலில் முதல்ல கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் சிஎம் சிஹெச்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரென்சிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மருத்துவ காப்பீடு அட்டைக்கான அந்த அதிகாரப்பூர்வமான அந்த வெப்பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் நீங்கள் டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அணுகிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இதில் என்ரோல்மெண்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். மெனுக்கு பக்கத்தில் என்ரோல்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏற்கனவே வந்து கலைஞர் காப்பீட் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காப்பீட் அட்டையை, அந்த காப்பீட் அட்டையில் வந்து யூஆர்என் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த யூஆர்என் நம்பர் வச்சு நீங்கள் எப்படி வந்து இப்போது விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து இணைஞ்சு 5 லட்சம் ரூபா அட்டையாக உங்கள் அட்டையை மாற்றலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிளிக் டு கோ த மெம்பர் சர்ச் பேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூஆர்என் நம்பர், அதாவது நீங்கள் ஏற்கனவே மருத்துவ காப்பீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் யூஆர்என் நம்பர்னு ஒன்று வரும், அது மூலயமா நீங்கள் தேடி உங்கள் அட்டையை எடுக்க முடியும். அதே மாதிரி ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டுனால் இப்போ வச்சுருக்க ஸ்மார்ட் கார்டு கிடையாது, புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா பழைய ரேஷன் கார்டு, அதை வச்சு சர்ச் பண்ணலாம். அப்புறம் உங்கள் பேர், மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க, அந்த மொபைல் இன்னும் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வழியாக தேடி எடுத்துக்க முடியும். இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னிங்கன்னா உங்கள் பேர் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டம் மாவட்டம் கிராமம் அதை பதிவு செஞ்சு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். சரி, நான் வந்து எனக்கு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன்றதுனால என்னுடைய கைபேசி எண் போட்டு நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இதில் என்னோட மொபைல் நம்பர் போடுறேன். போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன், வந்துருச்சு பாருங்கள். என்னுடைய மருத்துவ காப்பீடு அட்டையினுடைய யூஆர்என் நம்பரு, என்னுடைய ஸ்மார்ட் கார்டு, அந்த அதனுடைய எண், அப்புறம் என்னோடய பேர், நான் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இது வந்துருச்சிங்களா. இதில் யூஆர்என் நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். யூஆர்என் நம்பர் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் யூஆர்என் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் வரும், உங்களுடைய புகைப்படம், அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய முகவரி, நீங்கள் 5 லட்சம் உங்களுடைய அந்த அட்டைக்கான மதிப்பு, அதாவது எனக்கு வந்து இப்போ 5 லட்சம் ரூபான்னு காட்டுது இல்லைங்களா, நான் 5 லட்சம் ரூபா என்னோடய அட்டைக்கான மதிப்பு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த அட்டையை பயன்படுத்தி ஏதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தோம் அப்படின்னா இந்த கிளைமில் போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சிகிச்சை பெற்றிருக்கோம், அதுக்கான கட்டணம் வந்து எவ்வளோ வந்து கிளைம் போயிருக்கு அப்படிங்கிற தகவலை இதில் கீழே காமிச்சிருவாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் இ கார்டுன்னு இருக்கும், அந்த ஜெனரேட் இ கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மருத்துவ காப்பீடு அட்டை வந்துடும். இந்த காப்பீடு அட்டையை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்திக்கலாம், நீங்கள் பேப்பரில் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இணையதளம் சார்ந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கிற பொது சேவை மையத்துக்கு போங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, இந்த அட்டையும் ஸ்மார்ட் அட்டையாக உங்களுக்கு பதிவிறக்கம் செஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த காணொலியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றிய தெளிவான தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நேசன் நாகராஜ். நன்றி.